எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லோரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புதன்கிழமை திருநாள் சந்திர தரிசன நன்னாள் இந்த நாளில் நாம் மாலை பிறகாணும் பொழுது இந்த தவறுகளை விடாதீர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்து சேரும் இந்த தவறுகளை செய்யாமல் சந்திர தரிசனத்தை கண்டீர்கள் என்றால் வாழ்க்கையிலே மேன்மை கிடைக்கும் அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம் சந்திர தரிசனம் இதை மூன்றாம் பிறை என்று சொல்வார்கள் அதாவது அமாவாசை திதி நிறைவுற்று மூன்றாவது நாளிலே வருவது இந்த பறையை தரிசனம் கண்டால் சிவபெருமானினுடைய சரசில் இருக்கக்கூடிய அந்த பிறையை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் பிறையை கண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமான முறையிலே முக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது இந்த புரைகாணுதல் காணுதல் அப்படிங்கிற விஷயம் இந்து மதத்தில் மட்டும் இல்லாமல் பல மதங்களிலே ஒரு புனித சின்னமாகவும் புனித வழிபாடாகவும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த புரைகாணும் நிகழ்வானது மாலை ஒரு ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வாக்கில் மேற்கு அடிவானல தோன்றும் சந்திரன் சிறிய வெள்ளிக்கமி போல காட்சி அளிப்பார் நீங்கள் ஏழு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த புறை தெரியாது மறைந்து விடும் ஸோ ஏழு மணிக்குள்ளேயே பாத்துற மாதிரி இருக்கும் அப்படி நீங்க காணும் காணும்போது கைகள்ல தங்கம் வெள்ளி நாணயம் இந்த மாதிரியான பொருட்களை வைத்து பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது இந்த சந்திரனை தரிசனம் செய்த உடனே நான் உங்களோட கையில வச்சிருக்கிற அந்த பொருளை நீங்க பாக்கணும் அப்படி பார்த்தா அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் சந்திரனை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் அந்த நாள்ல இன்னைக்கு சந்திரனனுடைய மந்திரங்களை சொல்வது ஜாதகத்துல சந்திரனினுடைய பலமானது ரொம்ப குறைவான முறையில் இருக்குது சந்திரன் கடுபலன்கள் கொடுக்கிறார் சந்திரனால் தோஷங்கள் இருக்குங்கிறவங்க பிரை கண்டிப்பா கண்டிப்பாக காணணும் அப்படிப்பட்ட பிரதரிசனம் காணக்கூடிய இன்றைய நாளில் தவறியும் செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது ஆன்மீக முறைப்படி முதல் விஷயம் என்னன்னா முன்னாடி சொல்கிறது தான் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமா பிறையை காணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படி நீங்கள் குளித்து முடிச்சுட்டு பிறைய காணுறது எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்தில் ஈரத்துணி அணியாமல் பிற காண வேண்டும் சில பேர் நான் குளித்து முடிக்கிறேன் அப்படின்னுட்டு ஈரமான துணியை அணிந்து கொள்வார்கள் சரியாக உடம்ப தொவட்டாமல் ஈரமாக இருக்கும்போதே பிறைய பார்ப்பாங்க அது தவறு பூஜை செய்யும் பொழுதும் காணும் பொழுதும் உலர்ந்த துணிகளை நாம் அணிவித்து அதன் பிறகு தான் நாம் பிறைய காணணும் குளிச்ச முடிச்சு வந்தேன் அப்படிங்கிறதுனால ஈரத்துணி காயாமல் இருக்கிற ஈரத்துணி அதை போட்டுட்டு நாம் பிறைய காணக்கூடாது இது வந்து முதல் முக்கியமான விஷயம் முடிஞ்ச அளவுக்கு வெறும் வயிற்றுல பிறைய காண வேண்டும் நீங்க பிறை காணறீங்கன்னா கண்டிப்பாக உணவுகளை தவிர்த்து தான் பிறைய காணணும் விரதமா இருக்கிறவங்க ஒரு பக்கம் மூன்றாம் பிறக்கு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படி விரதம் இல்லை அப்படின்னா கூட அந்த பிறையை இப்போ ஒரு ஆறு மணி ஆறரை மணி வாக்கில் நான் காணறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியிலிருந்து சாப்பாடு எதுவும் சாப்பிடாம அதன் பிறகு நீங்கள் பிறைய காணுங்க சாப்பிட்டுட்டு பிறைய காணக்கூடாது இது வந்து முகமுக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக இந்த பிறையை கண்டவுடன் நீங்கள் பூஜை அரை சென்றுட்டு தீபம் போடணும் பொதுவாக தீபம் போடுறது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போடுறது விசேஷம் மாலை விஷ்ணு முகூர்த்தத்தில் போடுறது ரொம்ப விசேஷம் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் அதோடு சேர்த்து இந்த பிறையை கண்டவுடன் நாம் வழிபாடு செய்தவுடன் பூஜை அறை வந்து அவசியமான முறையிலே தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி தீபம் ஏற்றி சந்திர பகவானை மனதார வணங்கி சந்தனத்தை நெற்றியிலே இடலாம் ஏன்னா சந்தனங்கிறது சந்திரம்சம் அம்சம் முடிந்தால் சந்தனத்தை இடலாம் அல்லது விபூதி குங்குமம் கூட இட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் வீட்டிலே பூஜை அறையிலே அந்த சந்திர தரிசனம் கண்டு முடித்தவுடன் முடிந்தால் மல்லிகை மலர்களால் அர்ச்சித்து வழிபாடு செய்யுங்க வசியம் ஏற்படும் மல்லிகை புஷ்பத்தால் வீட்டில் பூஜை அறையில் சுவாமி படங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டால் சந்திர வசியம் ஏற்படும் இதன் மூலமாக அனுகூலமான பல பலன்கள் கிடைக்கும் எப்பயுமே தீப வழிபாடு அப்படிங்கிறச்ச சொல்றது பெண்கள்தான் பெண்கள்தான் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் நீங்க ஆண்களே இந்த தீப வழிபாட்டை செஞ்சாலும் அல்லது இந்த சந்திர வழிபாட்டை செய்தாலும் பெண்கள் தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் அது கொஞ்சம் முக்கியமானதா பாருங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் என இருபாலரும் சந்திர தரிசனத்தை காணலாம் புதிதாக திருமணமான தம்பதிகள் சேர்ந்து பார்க்கலாம் திருமணம் ஆகாதவங்க ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக சந்திர தரிசனம் கண்டார்கள் என்று சொன்னால் விரைவான முறையில் திருமணம் ஈடுறும் சோ இன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் இதுதான் அவசியமா இதை கடைபிடிங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்